ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பால்ஸ் ஆஃப் பிஜின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நேற்று ப்ரீடிங் செட்டப் பார்த்தோம். இன்றைக்கி எல்லா பானையும் மேலே எடுத்து கட்டியாச்சு. இப்போ இவங்களுக்கும் வந்து ப்ரீடிங் செட்டப் போட்டிருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஆல்ரெடி அவங்களுக்கு போட்டிருந்தோம். இன்னும் அவங்க எக்லே பண்ணியிருக்காங்களா என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இவங்க வந்து இப்போ பார்த்து வந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இன்னும் இவங்களுக்கு இன்னும் பானை வாங்கி வைக்கலை, இனிமேல் தான் போய் வாங்கி வைக்கணும். இவங்களுக்கு வந்து அடுத்து ப்ரீடிங் செட்டப் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பேர்டுக்கு வந்து இன்னும் கண்ணு தெரியல, அதனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னு எங்களுக்கே தெரில. அதே மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு வந்து ப்ரீடிங் செட்டப் போட போகிறோம். இன்னும் வந்து சிக்ஸ் வந்து வெளியே வந்துட்டாங்க, இருந்தாலும் அது வந்து ஆட்டோ ஃபீடு இன்னும் ஆகலை. இந்நேரத்துக்கு ஆகிருக்கணும், பட் என்னன்னு தெரியல, நான் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஆச்சுன்னா அதை தனியாக செப்பரேட் பண்ணி வைக்கிறது தான் அடுத்தது தான் நம்ம வேலை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேர்டுக்கு வந்து ஏன்னா ஆல்ரெடி எலி கடிச்சிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரெக்கையை திரும்பி ப்ளக் பண்ணி விட்டுருச்சு, திரும்பி ரத்தமாக ஆகி போச்சு. அதே மாதிரி வந்துட்டு இந்த பேர்ட்லேயும் ரெக்கை வந்து பிஞ்சு போய் ரெக்கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நானும் இதுக்கு வந்து மஞ்சள் பொடி எல்லாமே வச்சு பார்த்துட்டேன். பட் இதுக்கு ரெக்கை வந்து வளர்ந்தாலுமே இது பிச்சு விட்டுக்கிட்டே இருக்குது, எப்படின்னே தெரியல. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே பிளட்டாக இருக்கும். எல்லா பேர்டு மேலேயுமே பிளட்டாகவே தான் இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக ரத்தமாகவே இருக்கும். நானும் இதுக்கு எல்லாமே வச்சு பார்த்துட்டேன், ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து இந்த பேர்டும் நேற்று பிச்சு விட்டுருச்சு, இதுவும் நேற்று பிச்சு விட்டுருச்சு, பெரிய பிரச்சனையாகிடுச்சு. இப்போ தான் அது க்யூர் ஆகிருக்கும், பட் இருந்தாலும் ஓவர் பிளட் லீக் ஆகாமல் இருந்திருக்கும். நேற்று இது ஃபுல்லாக நான் செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக இவங்களும் நான் செப்பரேட் பண்ணி வச்சேன். இது வந்து ஃபீமேலோட வந்து இப்போ மேட்டிங்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு சாரு. பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ அதையும் பிரித்து வைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வைக்கவே கூடாது, இவங்க கேட்கவே மாட்டானுங்க. அதான் பிரித்து வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் கான் வாங்கிட்டு வந்தேன், அந்த கான் வந்து மிச்சமாயிருச்சு. அந்த மிச்சமானதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். கூலிங்காக இப்போ கூலிங் அதிகமாயிருச்சு, அதனால் கூலிங் கம்மியானதுக்கப்புறம் பேர்ட்ஸ்க்கு வைங்க. அதே மாதிரி பேர்ட்ஸ்க்கு வச்சிங்கன்னா தான் அந்த சில்னஸ் இருந்துச்சுன்னா சளி பிடிக்காமல் இருக்கும் பேர்ட்ஸ்க்கு. அதே மாதிரி வந்துட்டு பேர்ட்ஸ்க்கு வந்து அது கூலிங் கொஞ்சம் குறைஞ்சோன்னே வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பேர்டு. மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங் செட்டப் போட்டதில் பார்ட் வந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இந்த அந்த எல்லோ கலர் பேர்டு ஒரே பார்ட், ரெண்டே பார்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இன்னொரு பார்ட் வச்சே ஆகணும், அவங்க சண்டை போடுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. இன்னொரு பார்ட் வச்சோன்னா அது சண்டை போடுறதுக்கு சான்சஸ் கம்மியாகும். பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்துட்டு இந்த பேர்டுக்கு நேற்று வந்து பார்ட் கட்டியாச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து ப்ரீடிங் போட்டிருந்தோம். இப்போ அவங்க வந்து எக்லே பண்ணியிருக்காங்களே என்னென்னு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு இவங்களும் பார்ட் வந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. இவங்களுக்கு தான் இன்னும் பார்ட் வாங்கலை, இனிமேல் தான் வாங்க போகிறேன். ஒருத்தவங்கள்ட்ட காசு கொடுத்துட்டேன், பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அவங்க வாங்கவே இல்லை, அது பதில் அவங்க செலவு பண்ணிட்டாங்க. என் ஃப்ரெண்டு தான் அவங்க. சரி நானும் விட்டுட்டேன், சரின்ட்டு அதான் இன்னொரு பார்ட் வாங்குறதுக்காக நானே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த ப்ரீடிங் செட்டப் போடலான்னு பார்த்தேன், பட் இந்த பேர்டுக்கு வந்து அந்த பேர்ட் கண்ணு தெரிலல்ல, அதனால் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, ப்ரீட் ஆகுமா ஆகாதான்ட்டு வச்சு பார்க்கலான்ட்ருக்கேன். ட்ரை தான் நம்ம பண்ணுறது. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு இன்னும் ரெண்டு வாரம் வந்து ரெஸ்ட் இருக்குது. ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டால் தான் பேர்டு வந்து நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது சாப்பாடு விட்டே டயர்டாயிடுச்சு பேர்டு. பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபீமேல் கரெக்டாக இருக்குது, மேல் மட்டும்தான் கொஞ்சம் இதுவாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சிக்ஸ் எடுத்தது வந்து ரெண்டு சிக்ஸ் நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ வந்து இவங்க பார்ட் வச்சா அடுத்து எக்லே பண்ண ரெடி ஆகிட்டாங்க. நான் தான் இன்னும் போடாமல் வச்சுருக்கேன் எக்குக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ப்ரீடிங் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி விடுறேன். அதே மாதிரி அதில் எக்லே பண்ணிக்கலாம், இதை இப்போ அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இது எக்லே பண்ணல. எக்லே பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இப்போதைக்கு கொஞ்ச நாள் விட்டுருவோம். ஆக்சுவலாக வந்துட்டு திரும்பி ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து கட்டுறதுனால லேட்டாகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது.
பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ விட்டுருக்கேன். இனிமேட்டு இன்னும் இது வந்து ரிப்ளே பண்ணுதா இல்லையான்னு உங்களுக்கு நான் எப்படின்னா நான் வீடியோவில் காட்டுவேன், காட்டாமலாம் இருக்க மாட்டேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனால நம்ம வாட்ஸ்அப்புக்கு வந்து கமெண்ட் பண்ண இது மெசேஜ் பண்ணுங்கள், அதேமாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு வந்து துளசி வந்து அப்டேட் பண்ணி விடுறேன், பேர்ட்ஸ்க்கு எப்படி வைக்கணுன்ட்டு. அதுதான் நாளைக்கு வந்து வீடியோவே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.